இந்திய திரையுலகமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா அது வந்து லியோ சொல்லணும் இந்த காஷ்மீர்ல முடிஞ்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க படக்குழு கடும் குளிர்ல இருந்த போதும் கூட படக்குழுவினர் பாதுகாப்பு அம்சங்களோட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நாங்க கலந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாச காலம் வந்து தொடர்ந்து நடைபெற்ற இந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிட்டதா படக்குழுவினர்லாம் ரொம்பவுமே மகிழ்ச்சியோடையும் ஒரு பிரமிப்போடையும் சொல்லியிருக்காங்க கடும் குளிர்ல ஒத்துழைப்பு வழங்கிய உள்ளூர் மக்கள் காவல்துறை அதிகாரிகள் துணை ராணுவ வீரர்கள்னு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு வீடியோவா வெளியிட்டிருந்தாங்க அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் மேலும் இதில் வந்து நாயகனாக நடிச்ச விஜய் படப்பிடிப்புக்கு உதவி புரிந்த துணை ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்தும் பேசியிருக்காரு அந்த காணொளியும் இப்ப ரொம்பவுமே வைரல் ஆயிட்டு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெறச்சிடுது அதுவும் அங்க பாத்திரம் கழுவிட்ருக்கிற அந்த பெண் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் வெறச்சி போய் தான் அவங்க பாத்திரம் கழுவி இருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா மேன்ஸ் எல்லா ஒரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஃபுல் கவர்டா தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஆனா விஜய்யால அப்படி ஒர்க் பண்ண முடியாது விஜய் ஆள மட்டும் இல்ல அங்க நடிச்சிட்டு இருக்கிற நடிகர்களால வந்து அப்படி ஒர்க் பண்ண முடியாது ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஏன்னா அவங்க அந்த கேரக்டர்க்கு ஏற்ற காஸ்ட்யூமை போட்டு தான் அங்க ஒர்க் பண்ணணும் ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதா வந்து தகவல் வெளிவந்திருக்கு அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா லோகேஷ் கனகராஜ் கூடிய சீக்கிரமே ஒரு வீடியோவை வெளியிடுவார் அப்படிங்கிற அப்டேட்டும் நம்மளுக்கு வந்திருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் லியோ என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்